நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனு மேஸ்திரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டார். அதாவது வந்து இந்த வீடியோ எதுக்காகனாக்கா, நான் வந்து அவருடைய தீவிரமான ரசிகன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ரொம்ப ஒரு பட்டாளமாக நாங்கள் வந்து ஒரு தீவிரமான விஜயகாந்த் ரசிகராக இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி அவர் இறந்ததை வந்து கேட்ட உடனே மனசே அப்படியே ஒன்றுமே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ரொம்ப மன வேதனையாக இருக்குது. ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு சங்கடமாக, ரொம்ப மனம் பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. காலையிலேருந்து அதை இந்த செய்தி கேட்டவுடனே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. சரி, அதை எப்படியாவது யாருக்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல. சரி, வேறு வழி இல்லாதனால இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது வந்து என்ன ஆச்சுன்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ஒரு படம் ஒன்று பார்ப்போம். அந்த ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு டிவி இருக்கும் அப்போல்லாம். நான் சொல்கிறது வந்து 92-93 காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஊரில் வந்து ஏதோ ஒரு வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். அந்த மாதிரி டிவி இருக்கும்போது அவங்க வீட்டில் போயிட்டு வீட்டு வாசலில் தான் நாங்கள் போயிட்டு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அடிக்கடியும் அந்த இவர் விஜயகாந்த் படம் வந்து போடுவாங்க. இவர் நாங்கள் வந்து புரட்சி கலைஞர் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான பெயர். கேப்டன் அப்படின்ற பெயர் வந்து இப்போ சமீபத்தில் அவர் அரசியல் கட்சி தொடங்குனதுலேருந்து நிறைய கேப்டன்ற பேர் வருது. ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவரே டைரக்ட் பண்ணி எடுத்த படம் வந்து விருதுகிரின்ற படம். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கேப்டன் போட்டிருக்க மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கலைஞர்னு தான் போடுவார். எங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா, எங்களை மாதிரி உள்ள ரசிகர்கள்லாம் புரட்சி கலைஞர் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் அது வந்து அதில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதே மாதிரி புரட்சி கலைஞரின் சேதுபதி ஐபிஎஸ், புரட்சி கலைஞரின் கேப்டன் பிரபாகரன், புரட்சி கலைஞரின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த படங்கள் பேருங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கலைஞரின் அப்படின்னு தான் வரும். எனக்கு வந்து அவர் எதனால் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏழை ஜாதின்னு ஒரு படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்காக போராடிட்டு அவர் வீட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீதியில் நடப்பார். வீதியில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து தில்லா தைரியமாக வந்து நடப்பார். அந்த பாட்டிலே தெரியும், அது வந்து ஒரு எடிட்டிங் பண்ணி பண்ணின வீடியோ மாதிரி தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே தத்ரூபமாக அவர் அப்படியே நடந்து வருவார். வரும்போது எல்லா ஜனங்களும் வந்து அவருக்கு கை கொடுப்பாங்க. ஐயோ, இவர் விஜயகாந்தான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அது ரியாலிட்டியாக ரியலாக அவர் இது பண்ணுவார் அவர். இப்போ என்னுடைய வீடியோங்களெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து நான் கூட அந்த வீடியோஸ்லலாம் வந்து ரியாலிட்டியாக சொல்கிறதுக்கு முழு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்றத தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் ரசிகனாக இருக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து எனக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால நம்ம வந்து எதையுமே வந்து வெளிப்படையாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா கூட அதில் வந்து நான் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன். அது வந்து நான் கற்றுக்குந்து வந்து அவர்கிட்ட தான் நான் கற்றுக்குந்தேன். அதே மாதிரி அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நமக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணும். அது வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நிகழாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஒன்று உருவாக்கும். அது அவருடைய எல்லா படங்கள்லையுமே நம்ம பார்க்கலாம். அதுவுமே இல்லாமல் நிறைய வந்து அவர் வந்து சோசியல் மெசேஜ் தான் வந்து நிறைய கடத்தியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
அதுக்கு தான் நான் வந்து ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டேன் அவருக்கு. அதில் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் மானமும் வீரமும் மனித நேயமும் புரட்சி கலைஞருக்கு அழகு, அவருக்கு வீர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னாக்கா இது வந்து எல்லாமே வந்து அவருக்கு பொருந்தும். அதாவது வந்து அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பயந்ததாக நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி அவரை வந்து நான் முதல் முதலியாக பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மயிலாப்பூரில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சாரி இது ஆழ்வார்பேட்டை, சிஐடி காலனின்னு சொல்லுவாங்க, சிஐடி காலனி ஆழ்வார்பேட்டை அப்படின்ற இடத்துல நான் கலைஞர் வீட்டு முன்னாடி, கனிமொழி அம்மா இருக்கிறாங்கள அவங்க வீட்டு முன்னாடி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் சொல்கிறது வந்து 2007 2007 காலகட்டம். அந்த டைமில் வந்து ஒரு எலெக்ஷன் வரா மாதிரி இருந்தது, அது வந்து எம்பி எலெக்ஷன் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து நான் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் வழியாக நடந்தே போகிறோம். நடந்தே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல விஜயகாந்த் பாட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ போட்டும்போது அதை பார்த்துட்டு நான், சரி நம்ம தலைவர் அவருடைய இது வச்சே பாடல்கள் ஆச்சே, சரி நம்ம இங்கே வந்து மீட்டிங் நடக்குது போல இருக்கு, சரி நம்ம பீச்சுக்கு வந்து சீக்கிரமாக போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நம்ம இந்த மீட்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது அப்போ தான் வந்து நான் வந்து முதல் முறையாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை வந்து நான் வந்து நேரடியாக வந்து பார்க்குறேன். அது வந்து ஒரு அவருக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 30 அடி தூரம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் நான் பார்த்து அப்போ தான் வந்து பிரமிப்பாக இருக்கிறேன். அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அவர் வீரமான ஆள் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் அதை நேரில் பார்த்தேன் அதனால் சொல்கிறேன். அதை வந்து எல்லாருமே அந்த மேடையில் பேசும்போது அந்த மார்பு அளவு இருக்கக்கூடிய ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரு உயரமாக போட்டு அதில் மைக் செட் மாதிரி இப்போ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் தான் நின்று பேசுவாங்க. எல்லாருமே அப்போ தான் பேசினாங்க. ஆனால் இவர் வந்த உடனே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தார், அதுக்கப்புறம் எழுந்துட்டு என்ன பண்ணார், அந்த டேபிளை நகர்த்திட்டு அவருடைய முழு உருவமும் ஃபுல்லாக அப்படியே ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரே ஒரு மைக் மட்டும், சாதாரணமாக ஒரு மைக்கு மட்டும் வச்சு பேசினார். பயங்கரமாக பேசினார், ரொம்ப ஆரவாரமாக, மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க. அதேமாதிரி நானும் கைத்தட்டி விசில் அடித்தேன். அப்புறம் விசில் அடித்தேன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது, அவருடைய படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொக்கத்தங்கம் ரிலீஸுக்கு போயிருந்தேன். சொக்கத்தங்கம் ரிலீஸ் பங்க ரிலீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒரு உலகக்கோப்பை கிரிக்கெட் ஒன்று நடந்தது. சரி அந்த அந்த டைமில் வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் ஒன்று, உலகக்கோப்பை இல்லை ஒலிம்பிக், சாரி உலகக்கோப்பைன்னு தான் நினைக்கிறேன், உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒன்று நடந்துருந்தது. அதனால் அந்த டைமில் தான் அந்த சொக்கத்தங்கம் படம் ரிலீஸ் ஆனது. அப்போ என்ன பண்ணால், சரி நம்ம தலைவர் படத்துக்கு போகிறோம், அதுக்காகவே நம்ம விசில் அடிக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விசில் அடிக்கிறாங்களே, எனக்கு மட்டும் விசில் அடிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொக்கத்தங்கம் படத்துக்கு போகும்போது நான் விசில் அடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். அப்போ தான் வந்து, ஏன்னா அந்த ஆரவாரம் வந்து அந்த ரிலீஸ் அன்னைக்கு போகும்போது தான் தெரியும், பயங்கரமான ஆரவாரம் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு நான் வந்து 2002 வந்து 10th படிச்சு முடிக்கிறேன். அப்போ முடிச்சுட்டு பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஐடிஐ படிக்கணும்னு விருப்பப்பட்டேன், ஆனால் என்னால் பொருளாதார ரீதியில் என்னால் முடியல. சரி என்ன பண்ணும்போது மேஸ்திரி வேலைக்கு போயிடலாம், கூலி வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு போயிட்டேன். கூலி வேலைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு முதல் வார சம்பளத்தில் அந்த முதல் வார சம்பளத்தை வந்து நானே எடுத்துட்டேன். அது எடுத்துக்கின்னு ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து சினிமாக்கள்லாம் போவாங்க வருவாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அதிசயமாக இருக்கும். சரி நம்மளும் இது மாதிரி வந்து சினிமாவுக்கு போயிட்டு நம்ம தலைவர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும், அப்போ வந்து 500 ரூபா கொடுத்து வாங்கினேன் அந்த சைக்கிளை. அந்த சைக்கிளை வந்து அதுலேயே வந்து இங்கேருந்து ஆற்காடு வரைக்கும் போவேன். ஆற்காடுன்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போனோம், 7 கிலோமீட்டர் சைக்கிளே மெரிச்சிக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தியேட்டர் பேர் வந்து சிவன் சக்தி தியேட்டரு, அதில் வந்து ராஜ்யம்னு ஒரு படம் அப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகிக்குது, ராஜ்யம்னு படம். அது வந்து சரி இப்போ ராஜின் வந்தது தான், சரி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறியிலேயே நான் கிளம்புறேன். அப்போ வந்து டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா. 25 ரூபான்றது வந்து பால்கனி டிக்கெட்டு அந்த மாதிரி இருக்கும், 20 ரூபா டிக்கெட்டுன்றது நார்மலாக கீழே அதுக்கு பால்கனிக்கு கீழே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆச்சுனாக்கா 15 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் விலையை குறைச்சிடுவாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. அப்போ என்ன ஆச்சுனாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டு சரி ராஜ்யம் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சக்தி அப்படின்னு அந்த தேட்டருக்கு பேர். நானும் நினச்சேன் சரி சிவன் சக்தினா ஒரே தேட்டர் தான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனாக்கா பார்த்தாக்கா டைட்டிலில் வந்து ரோஜா கூட்டம் அப்படின்னு வருது. என்னடா இது ரோஜா கூட்டம்னு டைட்டில் வருது, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டுமே, நம்ம வேறு படத்துக்கு வந்துட்டுக்கிறோமே, இது என்ன என்ன தேட்டர் இதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட்டெல்லாம் விசாரிக்கிறேன். இந்த மாதிரி நான் ரோஜா கூட்டம் படத்துக்கு வரலைங்க, நான் வந்து ராஜ்யம் படத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்புறமா தான் இல்லைப்பா இது பக்கத்து தேட்டருப்பா அப்படின்னாங்க. அப்படியே பக்கத்து தேட்டரா சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிற தேட்டரு சக்தி தேட்டரு. நான் வந்தது வந்து ஃபஸ்ட்டு சிவன் தேட்டருக்கு வந்துட்டேன், அப்புறம் சக்தி தேட்டருக்கு அந்த படம் முடிச்சுட்டு அப்புறம் சக்தி உள்ளே போயிட்டாக்கா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் புரட்சி கலைஞரின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வருது. அப்போ தான் நம்ம வந்தது கனவு நிறைவேறிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரொம்ப ஒரு ரசிகனா ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. அதான் வந்து மற்ற படங்கள் மற்ற ஹீரோக்களுடைய படத்துலலாம் நம்ம போகும்போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இவருடைய படத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான், நம்ம அண்ணன் படத்துக்கு போகிறோம், நம்ம அண்ணன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுவார், நம்ம தலைவர் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரமிப்பு அதில் தான் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி அவர் வந்து அவர் கூட வந்து நான் ஒரு பீச்சில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன். அதை வந்து அவருடைய ஃபோட்டோ கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது வந்து எப்படின்னாக்கா பீச்சுக்கு போகிறேன், அதில் வந்து 5 நிமிஷத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவேன், 5 நிமிஷத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றின்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ நடிகருங்க நடிகைங்கள்லாம் இருந்தாங்க, அதில் வந்து என்ன எனக்கு பிடிச்சது வந்து விஜயகாந்த் அவருடைய ஃபோட்டோக்கு முன்னாடி புக்கே கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் எடுத்தேன். அது எடுத்து அது இன்னமும் வச்சுருக்குறேன் அந்த ஃபோட்டோவை. அது வந்து 2007 காலகட்டத்தில் எடுத்தது அந்த ஃபோட்டோ. அதே மாதிரி நான் வந்து சென்னையில் வந்து 7 வருஷமாக வேலை செஞ்சேன். அதை வந்து 2003 போயிட்டு 2010 தான் திரும்பி வந்தேன். அந்த அளவுக்கு வந்து நான் சென்னையில் வந்து ஃபுல்லாக எல்லா ஏரியாலும் வேலை செஞ்சுருக்கிறேன், மெயினாக சிட்டியில் வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போ வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அந்த டைமில் ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு. அதை வந்து எப்போ தெரியுமா, கரெக்டாக சொல்லணும்னா 2011 ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓட்டு கார்டு வந்து நான் எழுதி போட்டு நான் வாங்கினேன். அதை வந்து நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு தடையும் நம்ம எழுதி போடும்போது கிடைக்கல. அதுக்கப்புறம் 2011 எலெக்ஷனில் தான் எனக்கு வந்து ஓட்டு உரிமை கிடச்சிது. அப்போ கிடைக்கும்போது அந்த ஓட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுற ஓட்டு வந்து நம்ம தலைவருக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு வெறியாக நினச்சிக்கிட்டு அப்போ வந்தேன். ஆனால் அவர் ஆரம்பித்தது வந்து 2006 வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2005 கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2005 அந்த காலகட்டத்திலே கட்சி ஆரம்பிச்சுட்டு 6 மாதத்துலேயே எலெக்ஷன் வந்து வந்துச்சு. அந்த டைமில் 6 மாதத்துலேயே கட்சி இது எலெக்ஷன் வந்துட்டு பிறகு அதில் வந்து அவர் போட்டி போடுறாரு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா தொகுதியிலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா 10,000 ஓட்டு சாலிடாக வாங்குறாரு. 10,000 ஓட்டு பயங்கரமாக வாங்கணுன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் வந்து பேப்பரெல்லாம் வாங்கி நம்ம தலைவர் இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டாரா, ரொம்ப சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பூரிப்பாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேர்தலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மும்முரமாக வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இவர் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்ற ஒரு கனவோடு நான் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே கூட வந்து அலைன்ஸ் வைக்கிறாரு, கூட்டணி வைக்கிறாரு. அப்போ கூட்டணி வைக்கும்போது தான் எனக்கு வந்து நான் இதுவரைக்கும் வந்து தலைவர் வந்து எப்பவுமே தனியாக தான் வரணும், தனியாக ஆரம்பித்து தனியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து அந்த கட்சியை வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம சரி இதுக்கப்புறம் நம்ம பயணிக்க முடியல அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஒதுங்கிட்டேன். அதாவது ஒதுங்கிட்டேன்னா கட்சியை விட்டு தான் ஒதுங்கினே தவிர, ஆனால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை விட்டு நான் ஒதுங்கிறதுக்கு என்றைக்குமே இன்றைக்கி வரைக்கும் நான் ஒதுங்கலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனித நேயம். அதாவது ஒரு மற்றவங்களுக்கு உதவணுன்ற குணம்,
அதை வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு குணம், அது வந்து அவர்கிட்ட நிறைய நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சங்கம் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயில் காலம், அது ரொம்ப வெயில் வெயில் நேரம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சித்திரை மாதம் மே மாதம் அந்த டைமில் தான் அது ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தள்ளாடிச்சு. அப்போது இருக்கும்போது என்ன பண்ணார் அவர், நடிகர் சங்கம் எல்லாரையும் நடிகருங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நெய்வேலியில் போயிட்டு ஒரு போராட்டம் ஒன்று பண்ணார். அப்போது அது வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த டைமில் நான் வந்து சென்னையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு விடுதலை போராட்டத்துக்கு வந்து 2008-2009 அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இங்கே வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் நடிகர் சங்க ஆஃபீஸாண்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் வந்து அவர் வந்து கலந்துக்கிறார். அப்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்குது நடந்துச்சு. அது வந்து அவர் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அவரை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அதே மாதிரி அவர் வந்து அவர் ரொம்ப போல்டாக பேசக்கூடியவர். அதை வந்து இப்போ சினிமாவில் தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு இல்லை, அது வந்து அவர் நிஜத்துலேயும் நேராகவும் அப்படி தான் பேசுவார். நிறைய ட்ரோல் வீடியோவெலாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரியலாக உண்மையிலேயே அவர் அப்படி தான் பேசுவார். அவருடைய இயல்பே அப்படி தான். அது வந்து அந்த நிறைய எடிட்டிங் பண்ணி அவர் வந்து ஒரு கேவலம் பண்ணி அசிங்கம் பண்ணி நிறைய பேர் அவரை இது பண்ணாங்க. எனக்கு அதில் வந்து நான் ட்ரோலெல்லாம் பார்த்தாக்கா ஒரு சில பேர் ட்ரோல் பார்த்தோம்னா சிரிப்பு வரும், ஆனால் இவருடைய ட்ரோல் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அழுகு தான் வரும். என்னடா இது இப்படி இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துகிறாங்களே இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு பாரமாக இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட வந்து நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க. என்ன விவாதிப்பாங்கன்னா கஜேந்திரா படம் ஒரு வாட்டி ரிலீஸ் ஆச்சு, அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நரக வேதனை, ரொம்ப அது எப்படின்னாக்கா அந்த படமே ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரசியல் பிரச்சனை வந்து நிறைய வந்துச்சு. அப்போது அது வந்து இவர் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொன்னார், அதை வந்து அது பெரிய விஷயமாகி அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிட்டாங்க. அப்போ ஆகும்போது நான் வந்து இப்போ கஜேந்திர படம் ரிலீஸ் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். சரி நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படம் வந்து ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியோ கொஞ்சம் பின்னாடியோ தெரில, ஆனால் அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் என்னை கேட்டாங்க, என்னடா அவங்க தலைவர் அந்த படத்தில் இப்படி நடிச்சிருக்கிறாரு அப்படி நடிச்சிருக்கிறாருன்னு கேட்பேன். அவங்க கூடலாம் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன், ஏ இல்லை எங்கள் தலைவர் இப்படி தான் அப்படி தான் இப்படி தான் அவர் இப்போ எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவர் கூட சப்போர்ட் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அவர் வந்து சிங்கம் மாதிரி, அவரை யாராலையும் அது அடிச்சிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினி கமல் மட்டும்தான் வந்து சினிமா உலகத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, அவங்க தான் மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னன்றதுக்கா அதை வந்து மக்கள் மனசில் வந்து யார் ரியல் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் புரட்சி கலைஞர் மட்டும்தான், வேறு யாருமே அந்தளவுக்கு ஈடு இணையை கொடுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். இன்னி வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு விடுதலை போராட்டத்துக்கு வந்து நிறைய உறுதுணையாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிங்களெல்லாம் பார்ப்பேன். அதை வந்து அதனால்தான் அவர் வந்து அவர் பிள்ளைக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சதுக்கு காரணமே வந்து அவங்க பிள்ளைக்கு அப்படி தான். அதே மாதிரி என் பையனுக்கும் நான் பேர் வச்சதுக்கு காரணம் வந்து என்னுடைய பையன் பேர் வந்து சபரிவாசன். நான் இது வரைக்கும் எதுப்புமே சொன்னதில்லை, நான் இப்போ சொல்கிறேன். என்னுடைய பையன் பேர் வந்து சபரிவாசன் பேர் வச்சதுக்கு மெயின் காரணமே அவர். அப்போது இப்போது 2010 என் பையன் வந்து 2008 பிறந்தான். அந்த டைமில் வந்து 2008 பிறக்கும்போது என் பையனுக்கு வந்து பேர் வந்து சபரி வாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சேன். அதில் வந்து அந்த சபரி அப்படின்ற படத்தில் வந்து விஜயகாந்த் அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னாக்கா சபரிவாசன், அதே பேர் தான் நான் வந்து என்னுடைய பையனுக்கும் பேர் வச்சேன். அதை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தீவிரமாக நான் வந்து அவருடைய ரசிகனாக இருந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு வந்து
என்னை வந்து ஒரு செதுக்கிய ஒரு சிற்பி மாதிரி நான் பார்க்குறேன் அவரை, என்னுடைய அண்ணனாக பார்க்குறேன் அவரை. அவர் வந்து தலைவனாகவும் பார்க்கலாம், அண்ணனாகவும் பார்க்கலாம், அவரை வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனாகவும் பார்க்கலாம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. காலையிலேருந்து மண்டை பயங்கரமாக வலிக்குது. இப்போ கூட நான் தலைவலியில் தான் பேசிகிட்டே இருக்கிறேன் உங்கள் கூட. மனசே அப்படியே பாரமாக இருக்குது. சாப்பிட போகும்போது சாப்பிட முடியல. காலையில் எழுந்து கிளம்பும்போது இந்த தகவலை இந்த செய்தி பார்த்தோன்னே இன்றைக்கி வேலைக்கு கூட போகல. நான் வேலைக்கு எப்பவுமே மும்முரமாக போகிற ஆள். இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டவுடனே என்னால் போக முடியல. வீடியோ மேலே வீடியோ பார்த்துனே இருக்கிறேன். நிறைய நம்மளை ரொம்ப ரொம்ப அழுகிற மாதிரியே ஒரு வீடியோ பார்க்கறதோன்னா மனசே ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் இது வரைக்கும் யாருக்குமே இறந்ததுக்கு நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை. அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க அப்போ போடும்போது கூட, அப்போ கூட நான் வந்து ஆனால் அழுதேன். அழுதுட்டு அன்றைக்கி வந்து லீவ் போட்டேன். லீவ் போட்டு என் கூட இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த அம்மா கட்சிக்காரங்க தான். ஆனால் அவங்களாம் லீவ் போடாத வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் லீவ் போட்டேன். ஏன்னாக்கா நான் வந்து தரமணியில் ஒரு காலேஜில் வேலை செஞ்சேன். தரமணியில் சட்டக்கல்லூரி, அம்பேத்கர் சட்டக்கல்லூரி. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த டைமில் அம்மா உணவகம்னு ஒன்று பக்கத்தில் இருக்கும். அந்த அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய், அந்த 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கெல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்கும். அங்கே அப்போ கிடைக்கும்போது நான் போயிட்டு அங்கே சாப்பிடுவேன். அப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னாக்கா அந்த நன்றி உணர்ச்சி, அதை வந்து சென்னையில் யாருமே வந்து அந்தளவுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. அவங்க வந்து போட்டாங்க. அந்த அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்காக அந்த அம்மாவுக்கு அவங்க இறந்ததுக்காக நான் லீவ் போட்டேன். அதே மாதிரி இன்னி வரைக்கும் நான் எந்த எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து சாப்பாடு போட்டவங்கள வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு நன்றி, இந்த மாதிரி அவங்க சாப்பாடு போட்டாங்க, அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு போனேன், எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா பசியினுடைய தீவிரமான தன்மையை அறிஞ்சதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் அவரும் பார்த்திங்கன்னாக்கா நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு பழகப்பட்டவர். அதனால தான் வந்து அந்த பசியினுடைய அந்த கொடுமை வந்து அவருக்கு என்னன்றது தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவர் அதை பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அவர் சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து பசியினுடைய கொடுமையை வந்து அவர் அனுபவிச்சதுனால தான் அதை வந்து அவர் மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக காரணத்துக்காக மட்டும்தான் அவர் வந்து அந்த சாப்பாடு போட்டார். அதே மாதிரி அதில் வந்து அவருக்கு புண்ணியம் வரும், நன்மை வரும் அப்படின்னு போடல. நம்மள மாதிரி எத்தனை பேர் பசியோட இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அதுதான் நிஜமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து அவர் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அவருக்கு வந்து அவருடைய இது தான், அந்த மனித நேயம் தான். மற்றவனை வந்து நம்ம நேசிக்கணும், அவனை வந்து நம்ம பிறந்தள்ளக்கூடாது. அவன் ஏழைப்பட்டவனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நியாயமாக இருந்தாக்கா அவங்கள வந்து நம்ம நேசிக்கணும். அநியாயத்துக்கு வந்து நம்ம துணை போகக்கூடாது. நேர்மையாக நடக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இரு. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தன்னடக்கத்தோடு இரு. ரொம்ப ஆணவமாக இருக்காத. ஆனால் அதே சமயத்தில் ஒரு விவேகமாகவும் வீரமாகவும் நடந்துக்கணும் அப்படின்ற அந்த குணத்தை வந்து நான் அவர்கிட்டருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் படங்கள்லேயே நம்ம வந்து ஒரு பாடமாகவே இருக்கும். அது வந்து ஒரு லைப்ரரி மாரி. அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைப்ரரி மாரி. ஒரு அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் யூடியூப்பில் திறந்தாக்கா நான் அவருடைய படம் தான் வச்சுன்னு இருப்பேன். அவருடைய படம் தான் பார்த்துன்னு இருப்பேன் நான். இப்போல்லாம் நான் நிறைய ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா அவருடைய படங்கள் வந்து அவர் நடிக்கலையே, அவர் வந்து வரலையே, அந்த நடிப்பில் வந்து நிறைய இன்னும் நிறைய சலுகை மக்களுக்கு வந்து நிறைய செஞ்சுருக்கலாம். அதே மாதிரி அவர் வந்து அரசியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர் முதலமைச்சர் ஆக வேண்டிய காலகட்டம் வந்து அவருக்கு இருந்தது. அவர் தனியாகவே வந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு தீவிரமான ஒரு விஜயகாந்த் ரசிகனாக சொல்கிறேன், இந்நேரம் அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். அவருடைய உடலும் அவருடைய உள்ளமும் கரெக்டாக இருக்குது. உடல் வந்து அவருக்கு ஒத்துழைச்சிச்சு இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து சிஎம்மாக இருப்பார். நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டோம் அவர் வந்து சிஎம்மாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுக்கான எண்ணங்கள் இருந்தது நமக்கு. ஆனால்
ஒரு ஒரு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் அது மிஸ் ஆனதுக்கான காரணம். ஆனால் அவர் சிஎம்மாக வந்திருக்க வேண்டியவர், அவர் அவருக்கு எல்லாமே அந்த தகுதி எல்லாமே இருந்தது. ஒரு சிஎம் என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி எல்லா தகுதியும் அவருக்கு இருந்தது. அவர் நடிகர் சங்கத்தையும் அந்தளவுக்கு தூக்கி காப்பாற்றினவர், இந்த தமிழ்நாட்டு மக்களை அப்படியே விட்டுருவார், அதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி. அதேமாரி அவர் வந்து ரமணா படத்தில் ஒரு சீன் வரும், லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் வரும். அந்த ரமணா படத்தில் கிளைமேக்ஸ் வந்து அவர் எப்படி இருந்ததோ அதே தான் இன்றைக்கி நடந்துருக்குது. அந்த ரமணா படத்தில் அவர் எப்படி நேர்மையாக வாழ்ந்துட்டு, நேர்மையாக வந்துட்டு அநியாயமாக இருக்கிறவங்களெல்லாம் தண்டிச்சிடுவார். தண்டிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, நானும் இத்தனை கொலைதானம் பண்ணியிருக்கிறேன், அப்போது எனக்கும் தானே இந்த தப்பு பொருந்தோம், இந்த இந்த பழி பாவம் எனக்கும் தானே ஆகும், அப்போது நான் மட்டும் எப்படி வந்து. ஒரு முதலமைச்சர் அந்த சீனில் வந்து கேட்பார், இந்த மாதிரி உனக்கு பொது மன்னிப்பு நான் கொடுக்குறேன் ஜனாதிபதி கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்லுவார், இல்லை நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இந்த நான் சட்டத்தை கையில் எடுத்துக்கணும், நானே இந்த தப்பு பண்ணிட்டேன், இது வந்து சட்டத்தை மூலமா கொடுக்குறது நானே பண்ணிட்டேன், அதனால் நானும் இந்த டைமில் வந்து நானும் செத்து இறக்க தான் வேணும், நானும் செத்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் மனசில் ஒரு தீபம் ஒன்று எரிஞ்சுட்டே இருக்கணும், ஒரு விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்னாக்கா, அது வந்து இதுக்கப்புறம் யாரும் வந்து யாரையும் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, அதுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸில் அவரே இறந்துருவார். பெரிய இவர் இந்தமாரி ஒரு தலைவருக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாடமாக இருக்கிறார் அவர். அது எப்படி சொல்கிறது, அதான் வந்து நேர்மையாக இருந்தாக்கா இதுதான் பிரச்சனை, இதுதான் இந்த மாதிரி தான் இரு நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி அது. அந்த நேர்மையாக இருந்தாக்கா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத அது கரெக்டாக அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவமாகவே விலகிட்டு போயிட்டார். அவர் மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி, வணக்கம். அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மற்றும் அவருடைய தொண்டர்கள், உண்மையான விசுவாசிகள், என்னை போன்ற ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்து அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மானமும் வீரமும் மனித நேயமும் புரட்சி கலைஞருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.